பச்சோந்திகள் மட்டும்தான் புற ஊதா கதிர்களை பார்க்கும். இங்க உட்கார்ந்திருக்கும் போது ஒரு சாதாரண மனுஷன் உள்ள வந்தான்னா, ராமசாமி, குப்சாமி, பீட்ரு, வந்து ஸ்டீவன் அண்ணன், ஆண்டனி, இவங்கள தான் பார்ப்பான். ஆனால் நம்ம மட்டும் இங்கே இருக்கிற நீங்கள் அறியாத ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசுவை பார்க்கிறோம், ஆவியானவர் அபிஷேகத்தை பார்க்கிறோம், வல்லமைய பார்க்கிறோம், தேவனுடைய மகிமையை பார்க்கிறோம். மற்றவர்கள் கண்களுக்கு புலப்படாத புற ஊதா கதிர்களை பார்க்கக்கூடிய வல்லமை பச்சோந்திகளுக்கு மாத்திரமே. இந்த பச்சோந்தியுடைய நிறம் வந்து தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல எதுக்கெல்லாம் மாறும் சொல்றாங்க. அடுத்து ஒரு வார்த்தை தான் பதறி மறந்துட்டேன், அதனுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல. அதாவது பச்சையை பார்க்குறீங்க, பச்சையாயிருக்கீங்க. ஐஸ்வர்யத்தை பார்க்குறீங்க, ஐஸ்வர்யமாயிருக்கீங்க. சரியா? ஆரோக்கியத்தை பார்க்குறீங்க, ஆரோக்கியமாயிருக்கீங்க. எதை பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு பரிசுத்தத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்களே, பரிசுத்தம் வந்துடும். ஏவாள் எதை பார்த்தால், பழத்தை பார்த்தால், பழத்தை பறித்தால், ஆஹா, பொன் பாலத்தை பார்த்தான், பொன் பாலத்தை. யூதாஸ் 300 வெள்ளிப்பணத்தை பார்த்தான், வெள்ளிப்பணத்தை பறித்தான், 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டான். எதை பார்த்தான்னா கைக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு பெரிய வரம் இருக்கு, நீ எதை பார்க்குறீங்களோ அதுவாகவே மாறி பாவ எண்ணங்களிலிருந்து பரிசுத்தத்திற்கு, வியாதியின் எண்ணங்களிலிருந்து ஆரோக்கியத்திற்கு, மரணத்தின் எண்ணங்களிலிருந்து ஜீவனுக்கு. ஆமே. நம்ம இமைப்பொழுதில் மறுரூபமாக்குகிற கர்த்தர். உங்க மனநிலை கேட்டாற்போல் நீங்க மாற முடியுமா? நீங்க பரிசுத்தத்தை விரும்பிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், முழங்கால நிற்கிறது, மொட்டைங்கால நிற்கிறது, குதிங்கால ஒரு காலில் நிற்க வேண்டாம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்க, அதுக்கான சொல்றது நல்லது. என்ன மார்ச்சூரியை நினைக்காத, நாசமா போறதை நினைக்காத. ஏன்னா தட்பவெப்ப நிலை கேட்டார்போல் மட்டுமல்ல, மனநிலை கேட்டார்போல் நிறம் மாறிடும். ஆமாம். உங்கள் தோல் நிறமிகள், அதாவது வாழ்க்கை, மாம்சம், த விசிபிள் வேர்ல்டு இஸ் கனெக்டட் வித் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. உங்கள் சோல் 24 மணி நேரம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட தொடர்புலேயே இருந்துச்சுன்னா, உங்களை சுற்றி இருக்கிற இந்த நிறமிகளை, நிறம்ன்ற சரீரத்தில் இருக்கிற நிறம் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற நிறத்தையே மாற்றணும். புரியுதா? உங்களை சுற்றி இருக்கிற கலரே மாற்றிடலாம். பச்சோந்திக்கு இப்படி வரேன், பச்சோந்திக்கு எல்லாம் சொல்லுங்கள், தான் கலரை தான் மாற்ற முடியும், ஆனால் எங்களுக்கு சுற்றி இருக்க கலரே மாற்றிடும். ஓகே. இயேசு உள்ளே வந்தார், எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்தார், சிறுபண்ணே எழுந்திருந்தார். என் அன்புக்குரியவர்களே, இப்போ 4 விஷயத்தை உங்கள் மண்டிக்குள்ளே கொண்டு வரணும். ஒன்று, இந்த உலகமும் ஸ்பிரிட் வேர்ல்டும் தொடர்பில் மாற்றக்கூடிய உலகத்தை, கண்ணுக்கு தெரிய உலகத்தை மாற்றினா கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவி மண்டலத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். பச்சோந்திக்கு அதனுடைய பிரெயின் செல்லு, பிரெயின் வந்து ஸ்கின்ல இருக்க நிறமிகளோடு 24 hours தொடர்பில் இருக்கும், அதனால மாறிக்கிட்டே இருக்கும். நீங்களும் கூட இந்த உலகத்தோட தொடர்பில் இல்லாமல் அந்த உலகத்தோட தொடர்பில் இருந்தால் என்ன நடக்கும், சூழ்நிலையை மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். நம்பர் 2, இங்கேருந்து வரேன். பச்சோந்திகள் மட்டும்தான் புற ஊதா கதிர்களை பார்க்கும். இங்கே உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சாதாரண மனுஷன் உள்ள வந்தான்னா, ராமசாமி, குப்சாமி, பீட்ரு, வந்து ஸ்டீவன் அண்ணன், ஆண்டனி, இவங்கள தான் பார்ப்பான். ஆனால் நம்ம மட்டும் இங்கே இருக்கிற நீங்கள் அறியாத ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசுவை பார்க்குறோம், ஆவியானவர் அபிஷேகத்தை பார்க்குறோம், வல்லமையை பார்க்குறோம், தேவனுடைய மகிமையை பார்க்குறோம். மற்றவர்கள் கண்களுக்கு புலப்படாத புற ஊதா கதிர்களை பார்க்கக்கூடிய வல்லமை பச்சோந்திகளுக்கு மாத்திரமே. Seeing the unseen things. When only you see the invisible things, you can do impossible things. Oral Roberts சொன்னார், கண்ணுக்கு தெரியாத என்னைக்கு நீ பார்க்குறியோ அப்போதான் ஜனங்கள் சாதிக்க முடியாத இடத்துக்கு நீ வந்து சாதிக்க
முடியும். சீயிங் இன்விசிபிள் திங் இஸ் ஈ சீயிங் இன்விசிபிள் திங்ஸ் ஆர் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அச்சீவிங் இம்பாசிபிள் திங்ஸ். ஆமென் சொல்லுங்க. இந்த பச்சுவந்தி கண் புறவுதாக்கதிர்களை பார்க்கக்கூடிய வல்லமை உடையது. ஸோ நீங்களும் அத்தகைய பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும். மூணாவது பாயிண்ட், முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், 24 hours கனெக்ஷன் எல்லாம் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன, இன்விசிபிள் திங்ஸ். ஆமென் சொல்லுங்க. மூணாவது என்ன, ரெண்டு கண் சொல்லுங்க, ரெண்டு டைரக்ஷன். இது இந்த டைரக்ஷனுக்கு இழுக்கும், ஆனால் அது அந்த டைரக்ஷனுக்கு இழுக்கும். ஒரே நேரத்தில் ரெண்டு கண்களில் ரெண்டு காட்சிகளை காணக்கூடிய திறமை பச்சோந்திகளுக்கு மட்டும் உண்டு. அப்படியே மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் உடையவனுக்கு மாத்திரம் இங்கே ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது இன்னொரு காட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற வல்லமை இருக்கிறது. ரெண்டுமே தனித்தனியா, அது 360 degree. ஒன்று இப்படி, ஒன்று இப்படி, எப்படி வேணாலும் சுத்தும். ஆமேன்னு சொல்லுங்க. மூணு சொல்லியிருக்கேனா, நாலாவது நாக்கு எல்லாம் சொல்லுங்க. பச்சோந்தியோட மிகப்பெரிய வலிமையான ஆயுதம் என்ன, நாக்கு. உங்களுடைய வலிமையான ஆயுதம் என்ன, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாக்கு. நாக்கு, இந்த நாக்கு பச்சோந்தியுடைய உயரத்தை விட உயரமானது. உங்கள் வாழ்க்கையை விட வாழ்க்கையோட இந்த ஸ்பேன் இருக்கிற அந்த இருப்பு லைஃப் டைமு, அது லைஃப் ஸ்பேனு, அதை விட உங்களுடைய நாக்கு 2 times பவர்ஃபுல்லானது. இப்படி கூட சொல்லலாம், உங்கள் லைஃப் டைமை 2 times அதிகமாக்க வைக்க உங்கள் நாக்கால் முடியும். இப்படி சொல்லலாம், 80 வயசு நீங்கள் வாழ்வீங்கன்னா 16, 2 times 16, 3 times 24, 240 வரைக்கும் கூட கொண்டு போக முடியும் உங்களால். ரெண்டாவது, இந்த நாக்கு வச்சு தான் அது இறை அடிக்குது. உங்களுக்கும் இறை அதில் தான், அவனவன் வாயின் பலனால் வயிறு நிரம்பும். எல்லாமே ஓடி போய் தான் இறைய பிடிக்கும். இது உட்காந்து தந்து சட்டால் நடிச்சு இழைப்பாறுதல் கைத்துட்டு கொண்டு இருக்கு. பச்சோஞ்சி ஓடிச்சுன்னா இறை ஓடிடும். நீங்களும் ரொம்ப பதறினீங்கன்னா அற்புதம் போயிடும், அமைதியானதான் அற்புதம் நடக்கும். உட்காந்து இருந்து அடிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க.